என்ன சொல்ல வரேன், ஆணப்படுகொலை உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட்டு இருக்கீங்க நீங்க. ஒரே நிமிஷம் அவர் சேதத்தை அவர் பேசுங்க, அவர் பேசும்போது யாரும் குறுக்கிடாதீங்க, அவர் ஃபுல்லா பேசி முடிக்கட்டும், கருத்து கேட்டதுக்கு அப்புறம் அப்புறம் நாம வந்து பேசலாங்க ஓகேங்களா? மிக்க நன்றி, மிக்க நன்றி. தரமா கொண்டு போயிட்டுறீங்க கரெக்ட். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ராவணன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஆணவ படுகொலை சேதத்தவர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. முதல்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய கண்ணோட்டத்துல ஆணவ படுகொலை அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன மாதிரியா பாக்குறாங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆணவ படுகொலையை எடுத்துட்டு வந்து நீங்க தமிழக மலை ஒட்டுமொத்தமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தால், ஆனால் இதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அந்த நாடகத்தில் இருக்கிற குரூப், அதாவது இந்த தலித்தியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற தமிழர்களை மேலும் மேலும் ஒரு குற்ற உணர்ச்சியை வச்சு கொண்டு இருக்கிற அந்த குரூப், இதனால் வழக்குகள் வரும் பொழுது அவங்களை காப்பாற்றுவதற்காகவே திட்டமிட்டு அதுக்குன்னே வக்கீல்கள் இருக்காங்க, அதுக்குன்னே போலீஸுங்க இருக்காங்க, காப்பாத்தி இதை ஒரு திட்டமிட்டே செயல்படுத்துறாங்களா? அப்ப அவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. இப்ப என் வீட்டுலயும் அக்காவும் தங்கச்சும் எவனும் எடுத்துட்டு போயிட்டோம்னா நான் என்ன பாத்துட்டு சும்மா இருப்பலாம்? பாரிசாலன் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, இழுத்துட்டு போயிட்டா அப்படி அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த தேவையில்லை. இங்க என்ன அப்படின்னா, இங்க தமிழ் சமூகம் வந்து ஒரு ஒரு பெரிய அளவு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது கடந்த ஹலோ மியூட்ல இருங்க. இல்ல, இங்க தமிழ் சமூகம் வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு அடிமை சமூகமா நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். அப்படி அந்த அடிமை சமூகமா மாற்றப்பட்ட தமிழ் சமூகத்துக்குள்ள வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற ஒரு உளவியல் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம மாத்தணுங்கிறக்காக தான் குடி ஒற்றுமையை நம்ம தொடர்ந்து பேசுறோம். அப்ப அந்த உளவியல்ல இருக்கக்கூடிய இந்த இதுல ஒரு ஒரு செயல் திட்டமாக, அது முக்கியமா அம்பேத்கரியவாதிகள் தலித்திய செயல் திட்டமாக ஒரு செயல் திட்டம் முன்வைக்கப்படுது, காதலால் சாதி ஒழிக்கப்படும்னு. சோ இப்ப இந்த காதலால் சாதி ஒழிக்கப்படும்னா அது உண்மைதான் ஒரு விதத்துல. ஏன் அப்படின்னா, இயல்பாக ஒரு காதல் உருவாகும் பொழுது அது அது சாதி ஒழிப்பை நோக்கித்தான் நகரும். அதுல மாற்று கருத்தம் இல்ல, அது நம்ம ஏற்கிறோம், முழுமையா ஏற்கிறோம். ஆனா இங்க ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறுனால இயல்பாக நடக்கக்கூடிய காதலும் கூட ஒரு குற்ற பார்வையில பார்க்கப்படுகிறது. இதுதான் நடக்குது. இப்ப இயல்பா ஒரு ரெண்டு பேர் படிக்கிறாங்க, அடுத்து வேலைக்கு போறாங்க. இந்த வேலை படிக்கிற காலகட்டத்துல ஏற்படக்கூடிய காதல் வந்து அது ஒரு தவறான காதலாகத்தான் போய் முடியும், அது ஒரு பக்குவப்பட்ட காதலாக இருக்காது. சோ ஒரு காலேஜுக்கு போறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு காலேஜ் ஸ்டேஜ்ல அவங்களுக்குள்ள ஒரு காதல் வருது, இல்ல அதுக்கு அடுத்து அவங்க வேலைக்கு போகிற ஸ்டேஜ்ல ஒரு காதல் வருது அப்படிங்கும் பொழுது, அவர்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்கனாமியை உருவாக்கி கொண்டு அவர்கள் தன்னை தனித்த ஒரு ஒரு இதுல செய்து கொண்டு அதை கொண்டு போறது அப்படிங்கறதுல வந்து அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகும், அது இல்லற வாழ்க்கைக்கு போகும்போது சக்சஸ் ஆகும், அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இந்த இந்த பிரச்சனையில ஒரு தமிழ் சமூகமோ இல்ல தமிழர் அல்லாத நீங்க ஒரு வெள்ளக்காரன கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னால் அவர்களுடைய தனிப்பட்ட முடிவாக போயிருது. ஆனா இங்க ஒரு சிலரால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு தவறான அரசியல் என்ன பகையை உருவாக்கிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லவ் பண்றவங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் ரெண்டு கட்சி இருக்கு. உங்களுக்கே தெரியும் எந்த கட்சி சேர்த்து வைக்கும் எந்த கட்சி பிரிச்சு வைக்கும்னு. இங்க சேர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு, பிரிச்சு வைக்கிறதுக்கும் ஒரு அரசியல் இருக்கு, ரெண்டுக்கும் பணம் இருக்கு, இது உங்களுக்கு தெரியும். ஏ உன் பொண்ணு அங்க போயிருச்சா, பிரிச்சு கொண்டு வரேன், இவ்வளவு காசு பேசுறவன் இருக்கான். ஏ அங்க போயிருச்சா, அவன் கூட்டி போயிட்டானா, அவனை வெட்டுறதுக்கு இவ்வளவு காசு பேசுறவன் இருக்கான், இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இது ஒரு வர்த்தகமாவே மாறிடுச்சு. இப்ப இந்த வர்த்தக நிலையில தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க கிட்ட ஒரு பொறுப்புணர்வு இருக்கு, அந்த பொறுப்புணர்வோட ஒரு காதலை அணுகணும். ஃபார் எக்ஸாம்பிள், பள்ளி பருவத்துல ரெண்டு பேரும் காதல் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம், நல்லா படிங்க, அந்த பையன் நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்ல ஒரு நல்ல தனக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு அவன் போட்டோம், அந்த பொண்ணும் அதே போல நல்லா படிச்சு ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஜாபுக்கு போட்டோம், ரெண்டு பேரும் பொருளாதாரத்துல மேம்படட்டும், மேம்பட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாதுகாப்பு வந்துடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்று வரையும் இன்று வரைக்கும் சாதி ஆணவப்படுவதில் பலியான ஒரு டாக்டர் நான் பாக்கல, ஒரு கலெக்டர் நான் பாக்கல, ஒரு போலீஸ் ஆபீசரை பாக்கல, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் பாக்கல. சாதி ஆணவப்படுகொலையில பலியாக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரா தமிழ்நாட்டுல? ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரா? சாதி ஆணவர்களில் பலியாக்கப்பட்ட ஒரு கலெக்டர் இருக்காரா? சாதி ஆணவ படுகொலையில பலியாக்கப்பட்ட ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காரா? யாராவது ஒருத்தர் இருக்காரா? இல்ல. அப்ப இது இதை ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன?
காதல் செய்யுங்க, தவறு இல்ல, காதல பக்குவப்பட்டு செய்யுங்க, அவசரப்பட்டு செய்யாதீங்க, பக்குவத்தோட காதல அணுகுங்க. பெற்றோர்கள்ட்ட உங்க காதல சொல்வதற்கு முன்பாக உங்களோட பெற்றோரோட மனநிலையே புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு புரிதல் அற்ற ஒரு ஸ்தலத்துல இருக்காங்க, ஒரு அச்சத்துல இருக்காங்க, ஒரு உளவியல் தாக்கத்துல இருக்காங்க அப்படின்னா இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நீங்க போய் பாருங்க, எனக்கு டேட் மறந்துருச்சு, ஊரும் மறந்துருச்சு. அதுல ஒரு பொண்ணு காதலிக்குது, காதலிச்சு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுது. அது வந்து அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த பொண்ணு அதே வீதியில வாழ்ந்திருக்காங்க, அந்த பொண்ணும் அந்த பையனும் அதே வீதியில வாழ்ந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை போய் வெட்டல, குத்தல, ஒன்னும் பண்ணல. மாறா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, அவங்க எல்லாரும் விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. மூணு பேர் செத்தாங்க, செய்தி வந்துச்சு. இதை யாருமே ஏன் பேசல, எந்த அரசியல்வாதி ஏன் பேசல? ஏன்னா இங்க 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 நம்மளுடைய தமிழ் சமூகம்ங்கிறது எந்த நிலையில இருக்கு நம்ம பாத்துக்கணும். நம்மளை சுத்தி இருக்க உற்றார் உறவினர்கள் நம்மள என்ன பேசுறாங்க, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு உளவியல் ரீதியான பக்குவத்துக்கு வராத சமூகமா நம்ம இன்னும் இருக்கிறோம். மனிதன் ஒண்ணு ஒருத்தன் கொடுத்த சமங்கிற பக்குவம் இங்க உருவாக்கப்படல. அப்ப அதை உருவாக்குறது அரசியலா இருக்குமா? அந்த பக்கம் உருவாவதற்கு முன்பாகவே நீ அவனை காதலி, நீ இவளை காதலி, நீ என்ன சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு அவ பொண்ணு கொடுக்கணும், நீ என்ன பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ அனுப்பிதான் விடணும். இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. அப்ப இங்க இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த அரசியல் என்பது குறிப்பிட்ட விதமாக திராவிடர்கள் கையில் இருக்கு. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு இந்த தரப்பு அரசியல ஒரு பகுதி திராவிடர் கையிலையும், மறுபகுதி தமிழ்நாட்டையே உடைக்கணுங்கிறவங்களோடயும் இருக்கு. அப்ப இது இது எப்படி நீங்க வந்து தமிழருக்கான அரசியலாக இது இருக்க முடியும்? அப்ப இதை நீங்க தீர்வு பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை. ரெண்டு பேர் காதலிக்கிறாங்களா, வாங்க நல்லா காதலிங்க, தப்பே கிடையாது. ஆனா நீ படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போ, ஒரு மாதாந்திர சம்பளத்துக்கு போ. அதே போல அந்த பொண்ணு இருக்க, நீயும் படிச்சு நல்ல மாதாந்திர உத்தியோகத்துக்கு போ, சம்பளத்துக்கு போ. அதற்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத தமிழ் தேசிய இயக்கங்கள் செய்யும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம், படிக்க படிக்க கல்யாணம் கூடாது, ஓகேங்களா? இது ஏத்துக்க தயாரா? இதுதானே தீர்வா இருக்க முடியும், இதுதானே அவங்களுக்கான உண்மையான தீர்வா இருக்க முடியும். அதை விட்டுட்டு வந்துட்டு சின்ன பசங்களை வச்சு ஒரு அரசியல் செய்து அதுல ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இரண்டு தரப்பும் இருக்கு, அதுல ரெண்டு தரப்பு இருக்கு அதுல பணம் சம்பாதிக்க. அப்ப இதை நம்ம ஏற்க முடியாது. இதுல பெரிய சிக்கலாகுது. இது சிக்கலாகிறது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ரெண்டு பெருஞ்சமூகங்களுக்கு பகை மூட்டப்படுகிறது. மாறி மாறி வெட்டிட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இதை நம்ம அனுமதிக்க முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க இங்க வந்து காதல் என்பது இயல்பானது, அதுக்கு யாருமே இங்க தடை கிடையாது. அந்த காதல் பக்குவப்பட்ட காதலாக இருக்கணும். பக்குவப்பட்ட காதலாக இருக்கும் பொழுது அந்த காதல் தோல்வி அடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு, டாக்டர் பரையர் வெட்டி வீழ்த்தப்படவில்லை, டாக்டர் சக்லியர் வெட்டி வீழ்த்தப்படவில்லை, புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொருளாதார பிரச்சனை. அதே போல ஒரே சமூகத்தை சேர்ந்த ஏழைக்கும் பணக்கார வீட்டுக்கும் நடந்ததுல கூட ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப இங்க இங்க முக்கியமானது என்பது சாதியை கடந்து அது பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்குள்ள அது இருக்குது. இங்க ஒரு பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அவ எந்த சாதின்னு பார்க்க மாட்டாங்க யாரும், அவ எந்த சாதினே பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குவதுதான் பட்டியல் சமூகத்திற்கான விடுதலையை ஒழிய மற்ற சமூக பெண்களை காதலித்து அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி வரும், அதன் மூலியமா ஒரு ஒற்றுமை வரும், அதன் மூலியமா ஒரு சமத்துவம் வரும் என்பது உங்களை வேண்டுமென்றே படுகொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அயோக்கிய திட்டம். அது மாறி மாறி பகை வளர்க்கக்கூடிய திட்டம். அந்த பகை வளர்க்கக்கூடிய திட்டத்தை இந்த மண்ணை சாராத, இந்த மண்ணிற்கு ஆகாத கூட்டம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன்.